தங்கம் பாங்கு, ஐவர் ராணுவம் என்று ஒரு திரைப்படம் உள்ளது. ஏழை குக்கிராமம் ஒன்று இருக்கும். அங்கு மனிதர்கள் வாழ்வார்கள், ஆனால் வாழ்வாதாரங்கள் ஏதும் இருக்காது. அந்த மனிதர்கள் தொடர் வண்டியில் செல்லும் தங்கத்தை மாற்று பாதை அமைத்து திருடலாம் என்று திட்டமிட்டு செயல்படுத்துவார்கள். தொடர் வண்டி புறப்படும் பொழுதே இருவர் அதன் கீழே சென்று ஒளிந்து கொள்வார்கள். நேரம் வரும்பொழுது தொடர் வண்டியில் உள்ள காவலர்களை தாக்குவார்கள். ஒரு மனிதன் தொடர் வண்டியை பிடிக்க பல மணி நேரம் ஓடுவான். தத்துருவமான ஓட்டம். தொடர் வண்டியை பிடித்து விடுவான். தொடர்ந்து போராடி தங்கம் நிறைந்த அப்பெட்டியை மாற்று பாதையில் செலுத்தி தங்கத்தை கிராமத்திற்கு கொண்டு வருவார்கள். நமது குடும்பத்திலும் ஐவர் அறுவர் உண்டு, ஆனால் தங்கம்தான் இல்லை. நமது குடும்பத்தில் நாம் பயன்படுத்தாத பொருட்களை விற்றே நிச்சயம் ஒரு சவரன் தங்கம் வாங்கலாம். தங்கம் செய்யாததை சங்கம் செய்யும், சங்கம் செய்யாததை தங்கம் செய்யும். நமக்கு இரண்டுமே வேண்டும். அணிந்து கொள்வதற்காக அல்ல. விலை உயர்ந்த பொருள் நம்மிடம் இருந்தால் ஆபத்து காலத்தில் பயன் தரும். எவரிடமும் சென்று உதவி கேட்க தேவையில்லை. அவசரத்திற்கு இது உதவி செய்யும். அதனை காட்டிலும் நம்மிடம் ஏதும் இல்லையே என்ற நிலையினை அளித்து புதிய உத்வேகத்தை அது நமக்கு தரும். விலையில்லா பொருட்கள் வீட்டை அபகரிப்பதை விட விலையுள்ள பொருட்கள் அழகு சேர்க்கும், வலிமையை தரும், பயத்தை போக்கும். ஆகவே தங்கம் வாங்கு. தகரமெல்லாம் சேர்த்து தங்கத்தின் விலை மிக அதிகமாகிவிட்டது என பெருமூச்சு விடலாம். ஆனால் எட்டு மூட்டை வெங்காயத்தின் விலைதான் ஒரு சவரன் தங்கம் என்று சொல்வார்கள். அது எல்லா காலங்களிலும் தான். சின்னம் சிறியதை இணைத்தால் பெரியது தானாக வந்து சேரும்.